அரசு கேபிள் பொதுவானது தானே, நீங்க காவேரி டிவிக்கான இது அரசு கேட்கவே இல்லை. கேபிள் அதை நீங்க எடுக்கலையா? நீங்க நியூஸ் புதிய தலைமுறையில அந்த அதை பெண்ணுக்கு கொண்டு போய் நீங்க போடலையா? அப்புறம் சரி பண்ணலையா? நியூஸ் 18ல அதே மாதிரி பண்ணலையா? அரசு கேபிள் அது ஒரு ஆளுங்கட்சியினுடைய கேபிள் மாதிரி நீங்க இந்த காலத்துல பயன்படுத்தி இருக்கீங்க. பிரச்சனை என்னன்னா, இந்த காலத்துல ஊடக இன்னைக்கு பாருங்க, நீங்க அவங்க சொன்னாங்க, நான் அவங்க கிட்ட கேக்குறேன், ஊடகத்துறையின் மீது ஒரு கடுமையான தாக்குதல். மூன்று சகோதரிகள் இங்க இருக்கீங்க. நான் என்ன கேட்கிறேன், அதிமுகவாகட்டும் பாஜகவாகட்டும் இந்த காலத்துல பெண் பத்திரிகையாளர்கள் கிட்டத்தட்ட 11 கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்க பெண்கள் பொது வெளிக்கு வர்றதே பெரிய பிரச்சனைங்க, ஆனா இதன் மீது இது தவறு அப்படின்னு பாஜக சொல்லியிருக்கா? இதன் மீது 2013ல இருந்து சொல்லுகிறேன், 11 கம்ப்ளைண்ட். ஏன்னா அது எவ்வளவு பெரிய மன உளைச்சலை ஏற்படும், சமூகத்துல என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும், ஒரு நடவடிக்கை நீங்க எடுத்துருக்குன்னு சொல்லுங்க. அதிமுக அரசு தான் நீங்க இருக்கு. நான் என்ன கேட்பேன், முந்தானாலும் ஒருத்தர் சொல்றாரு, என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் 2020 என்பது, அதாவது சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு வரைவு அறிக்கை 2020, அது எப்படி பாதிக்கும்னு ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அந்த அம்மா அட்ரஸ் வாங்க, இன்னைக்கு அதை தூக்கிட்டீங்க. சி வாட் இஸ் திஸ்? நீங்க ஒண்ணுமே நடக்காத மாதிரி இப்படி பேசிட்டு இருக்கீங்க. சன் டிவி வீரபாண்டியன் உங்களுக்கு நினைவுல இல்லையா? ஜென்ராம் புதிய தலைமுறையில இருந்து அனுப்பப்படலையா? செம்மலுடைய குடும்பத்தை, தியாக செம்மல் குடும்பத்தை பத்திரிகையில போட்டு பண்ணலையா? நீங்க வந்து கார்த்திகேயன அப்படி பண்ணலையா? கார்த்திகை செல்வனை இப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஏன் இதுல எல்லாம் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கா? ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்கா போலீஸ்? அப்ப நான் என்ன கேக்குறேன்னா, நீங்கள் வேடிக்கை பார்க்கிறீர்கள், உங்களுக்கு மாறாக சொல்கிறவர்கள் மீது, செந்தில் மீது அல்லது குணசேகரன் மீது. நான் என்ன கேக்குறேன், நீங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு, நீங்க தான் சொல்றீங்க குற்றச்சாட்டு, அதற்கு ஆளானவர்கள் எந்த ஒரு கருத்தையும் முன்னிலைப்படுத்தாத போது நீங்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதுதான், அது சொல்ல முடியாது. இல்ல நீங்க இப்போ சசிரேகா, திரு சசிரேகா சொன்னாங்க ஊடகத்துல நிறைய பேரை குறைச்சிருக்காங்கன்னு. எந்த ஊடகமாவது சொல்லியிருக்கீங்களா? தமிழ்நாட்டுல இருக்கிற அச்சு ஊடகத்திலும் காட்சி ஊடகத்திலும் தொடர்ச்சியாக ஆட்குறைப்பு இருக்கு. நியூஸ் சேனல்ல கூட ஆளை குறைச்சிருக்காங்க இந்த காலகட்டத்துல. எல்லா ஊடகத்திலையும் நடக்குது, சம்பள குறைப்பு நடக்குது. நீங்க எங்கேயாவது பேசுறீங்களா? ஊடகங்கள் அதை பத்தி பேசுறீங்களா? ஊர்ல எங்கேயாவது நடந்தா பேசுறீங்க, ஆனா ஊடகத்துல ஆட்குறைப்பு நடக்குது, சம்பள குறைப்பு நடக்குது, கட்டாய வெளியேற்றம் நடக்குது, நீங்க பேச மாட்டீங்க. உங்களுக்குள்ள ஒரு ஒருங்கிணைப்பு இருக்கு, எனவே நீங்க பேசுறது இல்லை. இல்லைன்னு நீங்க அப்படியெல்லாம் பேசாதீங்க. என்னைய பொறுத்தவரை நான் ஆளாகிட்டார்கள். இந்த கட்சிக்கு ஆதரவாக பேசினால் இந்த கட்சியை சார்ந்தவர்கள், அந்த கட்சிக்கு ஆதரவாக பேசினால் அந்த கட்சியை சார்ந்தவர்கள் என்ற குற்றச்சாட்டு, ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறுவதில்லை என்று சொல்வது போல இந்த குற்றச்சாட்டுகள் மாறாமல் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரே ஒரு நிமிஷம் கேட்கிறேன், இந்த காலத்தில் அப்படி ஒரு குற்றச்சாட்டு திமுக சொல்லி இந்த நபரை வேலையிலிருந்து நீக்கிட்டாங்க அப்படின்னு நீங்க ஏதாவது ஒண்ணு சொல்றீங்களா? ஊடகத்தின் மீது ஒரு சாயம் போடுறது, தமிழ்நாடு அரசாங்கமும் சரி, பிஜேபி, ரொம்ப குறிப்பா பிஜேபி, நெறியாளர் யார் வரணுங்கிறத தீர்மானிக்கிறாங்க. 20/4/2019 ஒரு பத்திரிகையாளர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க, 15/5/2013 ஒரு பத்திரிகையாளர், 25/7/2019 ஒரு பத்திரிகையாளர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் கம்ப்ளைண்ட். 30/9/2019, 22/7/2020, 5/3/2019 இன்னொன்னு எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க, 10/11/2019, ஆனா அதன் மீது நடவடிக்கை எடுக்கல. 5/3/2019 இன்னொரு கம்ப்ளைண்ட், 5/3/2019 இன்னொரு கம்ப்ளைண்ட். அதே போல நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்படி நிறைய இருக்கு. நான் கம்ப்ளைண்டின் மீது நீங்க வந்து சில பெயர்களை குறிப்பிட்டு, இதெல்லாம் பெண் பத்திரிகையாளர்கள்ன்றதுனால நான் அங்க அவங்க பெயர்களை சொல்லல. சொன்னோன்னு நீங்க சாதாரணமா இப்ப திமுக மிரட்டுதுன்னு சொல்றாங்கன்னா அவர் சொல்றது உண்மையா இருந்தா அதன் மேல நடவடிக்கை எடுங்க. நான் என்ன கேக்குறேன்னா, பெண் பத்திரிகையாளர்களை தவறாக சித்தரிப்பு என்பது பொது வெளியில் நடமாட கூடாது என்று தடை செய்வதா இல்லையா? சசிரேகா சொன்னதுல எனக்கு பாகிஸ்தான் ஆர் எஸ் பாரதியுடைய அந்த விமர்சனத்தை முன்னிலைப்படுத்தினாரு, அப்போ உங்களுடைய ஆதங்கம் எப்படி இருக்குன்னு ஒரு கேள்வி முன் வச்சிருக்கிறாரு. இல்ல இல்ல, அதுதான் அப்படி பேசுறதெல்லாம் தவறு.
அப்படின்றதான் சொல்றேன். அதுல எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. நீங்க யாரு வந்து விமர்சனம் என்பதற்கு ஒரு எல்லை இருக்கிறது, அந்த எல்லையை தாண்டி போட முடியாது. ஆனா நான் என்ன சொல்றேன், இங்க ஒரு ஆர்எஸ் பாரதியை காட்டுறீங்க, அங்கே காமிக்கிறீங்க. ஆனா நான் உங்ககிட்ட என்ன கேட்கிறேன், இந்த பட்டியலை நீங்க சொல்லுங்க. வீரபாண்டியன், ஜென்ராம், தியாகச்சம்மல், நெல்சன் சேவியர், குணசேகரன், செந்தில், கார்த்திகை செல்வன், கார்த்திகேயன், ஆசிப், இளைய பாரத், இத்தனை பேர் பாதிக்கப்பட்டது யாரால? நீங்க வந்து நடுநிலைமைங்கிற பேர்ல எங்களுக்கு தெரியாது அப்படின்னு நீங்க வேணா சொல்லிக்கலாமே தவிர, ஆனா உண்மையில என்ன நடக்குது? நீங்க இன்னொன்னு கரெக்டா புரிஞ்சுக்கல. நெறியாளர் யார் இருக்க வேண்டும் என்பதை பாஜக நிர்பந்தப்படுத்துது. பேனல்ல யார் இருக்கணுங்கிறத பாஜக நிர்பந்தப்படுத்துது. ஒரு பட்டியலை கொடுத்து திடீர்னு குற்றச்சாட்டு நீங்க தொடர்ந்து வரீங்கன்னா என்னுடைய கேள்வி ஒரே ஒரு கேள்வி உங்கள்கிட்ட, இல்ல இல்ல, நீங்க அமைத்திருக்க இந்த குழுவுடைய செயல்பாடு என்ன, என்ன கண்காணிக்க போறீங்க, என்ன செய்ய போறீங்க? நீங்க வந்து ஊடகத்துக்கு ஒரு எச்சரிக்கை தரீங்க, நாங்க வந்து நிராகரிப்போன்னு. அப்போ நீங்க ஊடகத்தை ஒரு அழுத்தத்துக்கு கொண்டு வரீங்களா? இல்ல இல்ல, ஒரு விஷயம் சொல்றேன், இன்னும் அங்க யாரும் கூடி பேசல. நான் ஆக்சுவலா இந்த விவாத தலைப்புக்கு கூப்பிடும் போதே நான் சொன்னேன், அந்த குழுவினுடைய செயல்பாடு குறித்து என்னால் பேசுவதற்கு வாய்ப்பு இருக்காது. ஏன்னா எல்லாரும் கூடாத போது, நேற்று அமைச்சிருக்காங்க, நீ கூடல என்றுதான் நான் சொன்னேன். நான் என்ன கேட்கறேன்னா, நான் அவங்க சசிரேகா அவங்ககிட்ட ரொம்ப வேண்டுகோள் நான் வைக்கிறது, பிஜேபி ஒரு மோடஸ் ஆப்ரண்டி வச்சிருக்காங்க. சில பேரை அடியால் மாதிரி விட்டு கண்ணாப்பண்ணான்னு அடிப்பாங்க, அதை அடுத்து ஒரு தளத்துல இன்னொருத்தர் எடுப்பாரு, அதை எடுத்து இன்னொருத்தர் இன்னொரு தளத்துக்கு கொண்டு போவார் என்று வெவ்வேறு தளம் வச்சிருக்காங்க. நீங்க போன எங்கேயாவது மிரட்டியிருக்காங்களா அப்படின்னு அவங்க கனிமொழி கேட்டாங்க. போன நிகழ்ச்சியில நான் வந்து விக்ரமனை ஆண் ஏர்ல அப்படி சொல்லும் போது நான் தலையிட்டு, நீங்க பாஜக பிரதிநிதிய நீங்க இப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொன்னேன். இப்படி பல நேர்வுகளில் நடந்திருக்கா இல்லையா என்பதான் என்னுடைய கேள்வி. விவாதத்துல கூட நீங்க வந்து உங்க மேல நான் கோபப்படுறது படலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா என்ன பிரச்சனைனா, மிரட்டுவது என்கிற வார்த்தையை நான் ஸ்பெசிபிக்கா சொல்றேன். இது அதிமுக மேல நான் குற்றச்சாட்ட சொல்ல, அதிமுக வேற ஒரு ஸ்டைல பண்றாங்க, அதைத்தான் நான் சொன்னேன். நீங்க சுமங்கலி சொல்லும் போது அரசு கேபிள நீங்க என்ன நடத்துறீங்கன்னு சொன்னேன். இன்னொன்னு, செய்தியை எப்படி போடணுங்கிறத பிஜேபி சொல்லுது, எந்த செய்திக்கும் எந்த செய்திக்கும் இடையில எங்க செய்தி வரணும்னு சொல்லுது, எந்த செய்தியை போடக்கூடாதுன்னு சொல்லுது, பாஜகவுக்கு ஆதரவா இருக்கக்கூடியது மட்டும்தான் கூப்பிடணும்னு சொல்றாங்க. பேனல் வைக்கிறதுல குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு ஆதரவான ஆளு ஒருத்தர் அதிகமா இருக்கணும்னு வற்புறுத்துறாங்க. அவங்க பாய்காட் பண்ணும் போது கூட நான் வேணா நான் ஒரு எல்லாத்தையும் தொகுத்து வச்சிருக்கேன், இடையில வெளியிடணும்னு வச்சிருக்கேன். அவங்க சொன்னாங்க திராவிட சிந்தனையை சொல்றாங்க அல்லது இடதுசாரிகளா இருந்தாங்கன்னு. அந்த லிஸ்ட முழுவதையும் நான் சொல்லட்டுமா? வெவ்வேறு பேர்ல கொண்டு வருவாங்க. நான் என்ன சொல்றேன், நான் வந்து சொல்றதை நீங்க புரிஞ்சுக்கங்க. நீங்க வந்து நியூட்ரலா இல்லை அப்படின்னு சொன்னா, நியூட்ரலா கூட தோற்றம் காட்டவில்லை என்றால் நீங்க இருக்க முடியாது. பிசினஸ்னு ஒண்ணு இருக்குல்ல, ஆனா என்னன்னா நியூட்ரல் போன்ற தோற்றமும் அதே சமயத்தில் ஒரு சார்பும், நீங்கள் வலுவான ஒரு பக்க சார்பும் வைத்திருக்கிறீர்கள் என்பதை நான் சொல்ல விரும்புறேன். சம்பந்தமா ஒருத்தர் பேசுனா, நீங்க ஊடகம் சொன்னா எல்லாம் தானே ஊடகம், அதுல கட்சி காட்சி ஊடகம் அச்சு ஊடகம் சொல்ல முடியாதுல்ல. என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் கேட்கிறேன், நடவடிக்கை எடுப்போம்னு சொல்ல மாட்டேன்றாங்களே சசிரேகா அவங்க. நடவடிக்கை ஆமா, கல்யாணம் நேரம் குறைவா இருக்கு, உங்களுடைய கருத்துக்கு மிக்க நன்றி.